எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அந்த இன்றைக்கும் அந்த லீடர்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிரேட் லீடராக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஸை வந்து ரோல் மாடலாக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட தலைவர் தான் இன்றைக்கி ஒரு தலைவர் பார்க்க போகிறோம். இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் கூட நம்ம சொல்லலாம். தன் நாட்டுக்காகவே தியாகம் பண்ண ஒரு மிகப்பெரிய தலைவர், அது வேறு யாருமே இல்லை, நெல்சன் மண்டேலா தான். அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இது உண்மையாக நடந்த சம்பவம். அதனால் 27 வருஷங்கள் வந்து அவர் சிறையில் வந்து தன் வாழ்க்கையை வந்து நாட்டுக்காக அர்ப்பணித்தார். ஸோ அவர் ஜெயில் வாழ்க்கையை முடித்த பேர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்க பிரசிடெண்ட் ஆகிறாரு. ஸோ ஒரு பிரசிடெண்ட் ஆன பேர் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் வச்சுருந்தாராம். ஸோ அது மாதிரி வந்து சுற்றி பார்த்துருந்தாரு. பிளான் முடிச்சுட்டு பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், சின்ன ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிடும்போது வந்து அவர் கூட வந்து நிறைய அதிகாரிலாம் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சடன்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் தனியாக ஒரு ஆள் வந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காராம். ஸோ நெசல் மண்டேலா அவரை கூப்பிட்டு வச்சு, ஏன் தனியாக இருக்கிறாங்க, எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டு அவர் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சுருக்காரு. அவர் நெல்சன் மண்டேலா கூட அந்த நபர் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா, கை நடுங்கிட்டே வந்து சாப்பிட்ருக்காராம். ஸோ சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இந்த கை நடுங்கி சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்க கூட இருக்கணும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் போயிட்டு பேர் சொல்லியிருக்காங்க, ஐயா அவருக்கு ஏதோ வியாதி போகுது, அதனால அவர் சாப்பிடும் போது கை நாள் நடுங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் இல்லை இல்லை, நீங்கள் ஒரு பெரிய பிரசிடென்ட்டு, உங்கள் கூட சாப்பிடும் போது கண்டிப்பாக பயம் இருக்கு இல்லையா அப்படின்னு. அதுக்கு நெல்சன் மண்டேலா சொன்னாரா, இல்லை இல்லை ரெண்டுமே கிடையாது. அவர் வந்து ஏன் அவரை உட்கார வச்சேன் என் கூடனா, அவர் தான் நான் சிறையில் இருக்கும்போது என்னோடய சிறை அதிகாரி. நான் வந்து எப்போல்லாம் வந்து அவரை நிறைய துன்பம் படுத்திருக்காரு, நான் அடிச்சிருக்காரு, நிறைய துன்பம்லாம் படுத்திருக்காரு, ஜெயிலில் நிறைய கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அவரால். எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தாகமாக தண்ணி இருக்கும் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட சிறுநீர் வந்து என்னை தலையில் வந்து அடிச்சுட்டு போயிடுவார், இப்படி பல வாட்டி பண்ணியிருக்காரு அப்படின்னு. நான் அவருக்கு தெரியாது, நான் வந்து இந்த கண்ட்ரிக்கே வந்து இந்த கண்ட்ரிக்கே வந்து பிரசிடெண்டாக ஆவேன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. திடீர்னு சடனாக அவர் என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டார். அவர் கூப்பிட்டு நான் உட்கார்ந்து சாப்பிடும் போது அவர் வந்து நினச்சிட்டாரு, இதுமாரி வந்து நான் வந்து அவர் என்ன எப்படி குடும்பப்படுத்தினாரோ அதுமாரி நான் அவரை குடும்பப்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் நினச்சிட்டாரு. அதனால தான் வந்து அவர் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா கை நடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னார் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம், அவர் எனக்கு என்ன கொடுமை பண்ணியிருக்காரு, நிறைய கொடுமை பண்ணியிருக்காரு, ஆனால் நான் திருப்பி அதுமாரி நான் பதவிக்கு அந்த பேர் அது அதேமாரி கொடுமைப்படுத்தணும் அப்படின்ட்டு என்னோடய எண்ணமும் கிடையாது, அது என்னோடய இதுலேயும் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இப்படி என்னை கொடுமைப்படுத்தவங்க நிறைய பேரும் நான் லிஸ்ட்டு போட்டேன்னா அப்போ நிறைய லிஸ்ட் இருக்கும், அப்போ எல்லோரையும் நான் வந்து பழி வாங்குறது அது என் நோக்கமாக கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அங்கே இருக்கிறவங்களையே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு வச்சு தான். அதனால தான் வந்து இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம வந்து குட் லீடர்ஸ், அவங்களோட ட்ரேட்ஸ், அவங்களோட குட் குவாலிட்டிஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம அவங்கள வந்து ரோல் மாடலாக வந்து இன்றைக்குமே வந்து நம்ம நிறைய பேரை வந்து ரோல் மாடலாக வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த ஸ்டோரியை வந்து நான் படித்தேன். இது வந்து உண்மையான விஷயம், அவரோட புக்கில் எழுதியிருக்காரு, நெல்சன் மண்டேலா எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து இந்த தகவலை வந்து நாங்கள் கிட்டே ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம்.